தமிழ்நாடு.com இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமாவில் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். லண்டன்ல இருக்கக்கூடிய லைகா நிறுவனம் கத்தி திரைப்படம் மூலமா கோடம்பாக்கத்துல களமிறங்கினாங்க. அந்த திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லைகா நிறுவனம் பெரிய அளவுல பட்ஜெட், அதாவது 300 கோடி பட்ஜெட்ல வந்து இந்திரன் பாகம் 2.0 அப்படின்ற திரைப்படத்தை இப்ப தயாரிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாவை தமிழ் திரை சினிமால வந்து இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்களாம் லைகா நிறுவனம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 2 ஹீரோக்களுக்கு தான் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு லைகா நிறுவனம் முன் வந்திருக்காங்க. ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 2.0 இந்திரன் பாகம் 2 திரைப்படம். இன்னொரு திரைப்படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஆரம்ப காலகட்டத்தில் எடுக்கப்பட்டு நிறுத்த வச்ச ஒரு திரைப்படம் சொல்லலாம், உலக நாயகன் கமலஹாசன் அவருடைய மருத நாயகம் திரைப்படம். இந்த மருத நாயகம் திரைப்படம் 1997 ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய பட்ஜெட்ல. அண்ட் 20% மட்டுமே ஷூட் முடிச்சிருந்த இந்த திரைப்படத்தை வந்து மீண்டும் களம் இருக்கு, அதாவது உலக நாயகன் திரைப்படத்தை கமல்ஹாசன் ரொம்பவே எதிர்பார்த்தாரு. அந்த திரைப்படத்தை மீண்டும் தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்களா லைகா நிறுவனம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோட்.com தொடர்ந்து பாருங்க.